ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பட்டை வயர் யூஸ் பண்ணி கூடைக்கு மூடி எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வயர் மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டை வயரில் ஒரு ஃபுல் ஸ்கேல் அளந்துக்கலாம். ஒரு அடி வயர் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 8 வயர் கட் பண்ணணும். ஒரு அடி 30 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி 8 வயர் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 8 வயரையும் சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கெட்சில். இது மாதிரி ஒரு வயர் எடுத்துகிட்டு இப்படி சமமாக மடக்கிட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இதை நம்ம ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 8 வயரையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 8 வயரில் ஒரு வயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு வயர் எடுத்துகிட்டு கத்திரிக்கோலில் இப்படி சமமாக கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி சிசர் எடுத்து இப்படி சமமாக கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு மட்டும். இதை கட் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரன்னிங் வயர் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ரன்னிங் வயரை மினிமம் ஒரு 5 அடிக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேஸ்ட்டு ஸ்ட்ராப்பில் போட்டுட்ருக்கேன். தட்டு வந்து ஃப்ரெஷ் பீஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 அடிக்கு கட் பண்ணிவிட்டு வயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிசரில் சமமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராப்பை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இதை திரும்பவும் நம்ம ரெண்டாக கட் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்ட்ராப்பில் நமக்கு 4 லைன் வயர் கிடச்சிரும். சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். கையில் கிழிச்சிங்கன்னா கோணலாக போயிடும், பிசிறு பிசிறாக வேற வரும். பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராப்பை 4 கட் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ லேஸாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வயரும் நம்ம அடி எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். அடி போடுறது நம்ம கால் வச்சு தான் அடி போடணும். நம்ம ஒரு ஸ்ட்ராப்பை ரெண்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு பாதியை, அந்த ஸ்ட்ராப்பை தனியாக வச்சுக்கோங்க. அது எப்போ வைக்கணுங்கிறத சொல்கிறேன். மீதம் இருக்க வயரில் ஒரு வயர் எடுத்துகிட்டு இப்படி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம கட்ட வரலில் இப்படி மிதிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக மிதிச்சுக்கோங்க, லூஸ் விழுகாத மாதிரி. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வயர். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட் வயரை இப்படி மைனஸ் மாதிரி வைக்கணும். ரெண்டாவது வயரை ப்ளஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ப்ளஸ் மார்க் கிடச்சிருச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வயருக்கு இடையில ஒன்றும் இந்த ரெண்டு வயருக்கு இடையில ஒன்றும் வைக்க போகிறோம். இது மூணாவது வயர். ஓவர் டைம் வச்சுட்டு கட்ட வரல அழுத்தி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வயர் வந்து மாறிக்கும். இது மூணாவது வயர். நெக்ஸ்ட்டு 4வது வயர். இந்த ரெண்டு வயருக்கும் இடையில 4வது வயர். இப்போ நம்ம 5வது வயர் வைக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராப்பை ரெண்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வயரை 5வது வயராக வைக்கணும். கட்ட வரல் பக்கத்தில் இந்த ரெண்டு வயருக்கும் இடையில நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்து வச்சுக்கணும். 6வது வயர். நம்ம வச்ச வயருக்கு அடுத்து இருக்கிற வயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற இடத்துல வைக்கணும். இந்த ரெண்டு ஸ்ட்ராப்புக்கும் இடையில வைக்கிறோம். அதுக்கு அடுத்த வயர் இந்த ரெண்டு ஸ்ட்ராப்புக்கும் இடையில, அதுக்கு அடுத்த வயர் இந்த ரெண்டு ஸ்ட்ராப்புக்கும் இடையில வைக்கிறோம். மொத்தம் 8 வயர். இப்போ நம்ம 6வது வயர் வைக்கிறோம். கட்ட வரல டைட்டாக ஓவர் டைமும் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அளவு வந்து மாறாமல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7வது வயர். இந்த ரெண்டு வயருக்கும் இடையில 7வது வயர். ஒரு வயர் விட்டு ஒரு வயர் வைக்கிறோம். 8வது வயர் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை எப்படி திருப்பி வச்சிட்டோம்னா நமக்கு மார்க் பண்ணதே தெரியாது. 8வது வயர் வந்து சென்டர் பாயிண்ட் இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ரெண்டு வயருக்கும் இடையில 8வது வயர் வச்சுக்கணும். கட்ட வரல நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. நம்ம ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம்.
ஒரு ஸ்ட்ராப்பை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அஞ்சாவதாக வச்சோம் இல்லைங்களா, இந்த ஒயர் இந்த ரெண்டாக பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஒயருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் வந்து அடியில், ஒரு ஒயர் அடியில் இருக்கும், ஒரு ஒயர் மேலே இருக்கும், ஒரு ஒயர் அடியில் இருக்கும், ஒரு ஒயர் மேலே இருக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயருக்கு மேலே இருக்கிற இந்த ஒயர், இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த பள்ளமாக இருக்குது இந்த ஒயர் வந்து, இந்த ஒயருக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே விட்டு இதே கட்டை வரலையே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒன்று விட்டு ஒன்று பின்னணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரை விட்டுறோன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயர் பள்ளமாக இருக்கும், அந்த ஒயருக்குள்ளே இப்படி விடணும். ஒயரை மடக்காமல் நேராக வச்சுட்டு விடணும். பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் பள்ளமாகவும் ஒரு ஒயர் மேலேயும் ஒரு ஒயர் பள்ளமாகவும் இருக்கும். மாற்றி மாற்றி இப்படி பின்னிக்கணும். நல்லா டைட்டாக ஒயர் பிடிச்சி இழுத்து பண்ணுங்க. கட்டை விரலை எடுக்க வேணாம், எடுக்காமல் பின்னிக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒயர் வந்து லூஸ் ஆகும், அதனால் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படியே ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி பின்னணும். ஒரு ஒயர் கீழே இருக்கும், ஒரு ஒயர் மேலே இருக்கும். இப்போ காலை எடுத்துக்கலாம். ஒரு லைன் போட்டுட்டோம்னா நல்லா நல்லா டைட்டாக இழுத்து பின்னுவோங்க. ஒரு லைன் சுற்றியாச்சு. இப்போ திரும்பவும் கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்படி திருப்பி வச்சுட்டு ஒயர் வந்து மடங்காத மாதிரி சுற்றிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சோம் இல்லைங்களா இந்த ஒயர். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்ட்ராப்பை ரெண்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா. இதில் இதுக்கு அடுத்து அடுத்து இப்படி பின்னிங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி அந்த போட்ட லைனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி தப்பு விழுகும். இதுக்காக தான் ஒரு ஸ்ட்ராப்பை ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த லைன் பின்னும்போது நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம திரும்பவும் ஒன்று விட்டு ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒயர் வந்துருந்தால் அடுத்த லைனில் கீழே லைன் வரும், கீழே வயர் இப்படி மாற்றி மாற்றி வரும் பாருங்கள். இப்போ இங்கே மேலே ஒயர் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் வந்து கீழே வரும். ஒன்று விட்டு ஒன்று தான் பின்னுறோம். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பின்னுங்க. ரன்னிங் ஒயரை நல்லா இழுத்து வச்சு பின்னுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும், ஹோல்ஸ்லாம் இல்லாமல். ரெண்டு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம காலை எடுத்துகிட்டே சுற்றிக்கலாம். இனி ஒயர் வந்து பிரியாது. இப்படி அடுத்தடுத்து ஒன்று விட்டு ஒன்று பின்னணும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட ஒயர் வந்து ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம தனியாக பிரித்து விட்டுட்டு இப்படி ஒன்று விட்டு ஒன்று பின்னிக்கணும். இப்படி தள்ளி தள்ளி பிரித்து விட்டுட்டு இப்படியே அடுத்தடுத்த லைன் சுற்றிக்கலாம். ஒன்று விட்டு ஒன்று. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒயர் வந்து இப்படி நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி உள் பக்கமாக இப்படி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்படி ரன்னிங் ஒயர் இருக்கிற அளவுக்கு இப்படி சுற்றியும் பின்னணும். நல்லா டைட்டாக இழுத்து வச்சு பின்னணும். நான் ஒயர் இருக்கிற அளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒயர் இருக்கிற அளவுக்கு பின்னியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த ஒயருக்கு அடுத்து, இப்போ நம்ம இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே இங்கனக்குள்ள இன்செர்ட் பண்ணக்கூடாது. இந்த ஒயரை விட்டுட்டு இந்த இடத்துல ரெண்டு ஒயர் தள்ளி இன்செர்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு பிரியாமல் இருக்கும். ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது பிரியற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த லைன் போடும்போது பிரியாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஒயருக்கு மேலேயேவும் இந்த ஒயரை வச்சு இப்படி நம்ம பின்னுறோம். இந்த ஒரு லைன் சுற்றுற வரைக்கும் இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஒன்று விட்டு ஒன்று சுற்றணும். மாற்றி மாற்றி இப்படி சுற்றிக்கிட்டே வரோம்.
இதை ஸ்டார்ட் பண்ண இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க, காலில் பிடிச்சிட்டு ஒரு லைன் சுற்றுற வரைக்கும் இந்த வயர் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அடுத்த லைன் சுற்றும் போது பிரியாமல் அது பாட்டுக்கு இருந்துக்கும். இந்த இடத்த நம்ம முடித்தாச்சு, நமக்கு பிரியாது. தண்ணி வேற நல்லா இழுத்து சுற்றிக்கிட்டே வரணும். ரெண்டாவது வயரும் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம மூணாவது வயரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் கீழே அடியில் தான் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி நாலு ரன்னிங் வயரையும் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாலு வயரையும் சுற்றியாச்சு. நெக்ஸ்ட் நான் இன்னொரு ஒரு வயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அஞ்சாவது வயரை சுற்றணும். மேலே பின்ன பின்ன பாருங்கள், ஒரு வயருக்கும் இன்னொரு வயருக்கும் இடையில வந்து அதிகமாக கேப் இருக்கனால நம்ம இப்படியே நம்ம வயரை இன்செர்ட் பண்ணோம்னா இந்த வயர் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதனால் அந்த லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல இருக்கிற வயரை வந்து நம்ம பின்னி விட்ட வயருக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரியாமல் இருக்கும். நிச்சயமாக அஞ்சாவது வயரை இந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னிக்கலாம். நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நாலாவது வயரை மடக்கி உள் பக்கமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அஞ்சாவது வயர் வந்து பின்னுறோம். இதே மாதிரி ஆறு வயர் வரும். இது அஞ்சாவது வயர், இன்னொரு ஒரு வயரையும் பின்னிட்டு ஆறாவது வயரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆறு வயரையும் பின்னியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த வயரை வந்து இது உள்ள இன்செர்ட் பண்ணிட்டுக்கலாம். ஆறு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மூடியை வந்து லாக் பண்ணுறணும். லாக் பண்ணால் தான் இந்த வயரை வந்து இன்செர்ட் பண்ண முடியும். இந்த வயர் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு இருக்கணும் இன்செர்ட் பண்ணி விடுறதுக்கு. 1, 2, 3 3 இன்ச் அளவு இருக்குது பாருங்கள். 3 இன்ச் அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வயர் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லாக் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே ஒரு ஸ்ட்ராப்பை நாலாக கட் பண்ணி தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். நம்ம ஆரம்பித்த இடத்துல தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். நான் இங்கே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துலனா கரெக்டாக வராது. ஒரு வயருக்கு இந்த இடத்துல நமக்கு முடிக்கணும். இந்த ஒரு வயரை விட்டுட்டு இந்த இடத்துல நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லாக் பண்ணுறதுக்கு இதே ஸ்ட்ராப்பையே 2 ஸ்ட்ராப் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல வயர் வைக்கணும். இப்போ இந்த பள்ளமான பகுதி இந்த இடத்துல வயர் வச்சு இப்படி நம்ம ஒன்று விட்டு ஒன்று பின்னணும். இப்போ இப்படி பின்னிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வயர் எடுத்துகிட்டு முத இந்த இதுக்குள்ளே விட்டோம் இல்லைங்களா. அப்போ நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த வயருக்குள்ளே வச்சு இதையும் ஒன்று விட்டு ஒன்று இப்படி பின்னிக்கலாம். மாற்றி மாற்றி இப்போ நம்ம பின்னுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வச்ச வயரை இப்படி ஒன்று விட்டு ஒன்றும், அடுத்த வயரை இதுக்கு அடுத்து இப்படி. அப்போ நம்ம இப்படி மாற்றி மாற்றி பின்னும்போது நமக்கு லாக் விழுகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்த வந்து இப்படி காலில் பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டி பிரிஞ்சுக்கிட்டே வரும் வயர் வந்து. இப்போ மாற்றி மாற்றி வயருக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று விட்டு ஒன்று தான் பின்னுறோம். ஆனால் ரெண்டு வயரை சேர்த்து வச்சு பின்னுறதுனால இது வந்து லாக் விழுந்த மாதிரி இருந்துக்கும். வயரை மடக்காமல் சுற்றுங்க. நல்லா டைட்டாக இழுத்து வச்சு சுற்றுங்க. இதே மாதிரி நான் 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அடுத்தடுத்த வயருக்குள்ளே போடுற மாதிரி வருது பாருங்கள். இந்த வயரை இந்த ஸ்டாப்புக்குள்ளே போட்டால் அடுத்த வயரை அடுத்த ஸ்டாப்பில் இப்படி மாற்றி மாற்றி போடணும். இப்போ நம்ம 1 லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி 2 லைனையும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 லைன் 3 லைன் பின்னிட்டு வயரை வந்து பிரித்து விட்டுருங்க. இல்லாட்டி சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். இப்படி சுருண்டு சுருண்டு வரும். அதனால் பின்னிட்டு பின்னிட்டு வயரை பிரித்து விட்டுக்கோங்க.
லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயர் மேலே இருக்கும், அதே வயருக்கு கீழே ஒரு வயர் இருக்கும். லாக் பண்ணுற வயர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்தோம்னா ஒரு வயர் மேலேயும் ஒரு வயர் கீழேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப்புக்கு ஒரு ஸ்ட்ராப்பை மூடின மாதிரி இந்த பக்கம் ஒரு வயர் இந்த பக்கம் ஒரு வயர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வயரை வந்து அதுக்கு அடுத்திருக்கிற வயருக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வயர் வந்து இதுக்கு அடுத்திருக்கிற இந்த வயருக்குள்ளே இந்த வயருக்குள்ளே இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தெரியாமல் இருக்கும். இது லாஸ்ட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டு பின்னியாச்சு. இந்த மூடியோடைய பேக் சைடு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு வயர்லாம் லூஸாக இருக்க மாதிரி இருக்க பாருங்கள். லாக் பண்ணது நம்ம இந்த வயரை இன்சர்ட் பண்ணும்போது நல்லா அழுத்தி அழுத்தி வச்சுட்டு இன்சர்ட் பண்ணோம்னா கரெக்டாக வரும். எல்லா வயரையும் நல்லா இப்படி மடக்கி விட்டுக்கலாம். சுற்றியும் மடக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பை மடக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற வயராக இருந்தால் இப்படி கட் பண்ணி விட்டுணும். எல்லா வயரையும் இந்த மாதிரி அளவு பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராப்புக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் இந்த அடி போட்ட வயர் வந்து இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க வயரை சுற்றியும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வயரை இன்சர்ட் பண்ணி விடணும். மேலே இருந்து 3 லைன், 1, 2, 3. இந்த லாக் பண்ண வயர் 2 லைன் இருக்குங்க, இதை விட்டுட்டு 1, 2, 3 மூணு லைன் தாண்டி இந்த இடத்துலேருந்து இப்படி உள்ள லாஸ்ட் வரைக்கும் இப்படி இன்சர்ட் பண்ணி விடணும். நம்ம கையிலேயே இழுத்து இழுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். லாக் பண்ண 2 லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 3வது ஸ்ட்ராப்பு நம்ம பின்னிருக்கோம் இல்லைங்களா, அந்த 3வது ஸ்ட்ராப்புக்குள்ளேருந்து இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இது மாதிரி நானே வயர் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், எல்லா வயரையும் இன்சர்ட் பண்ணி முடித்தாச்சு. நமக்கு தட்டு ரெடி, எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் வியூவர்ஸ்.